ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ஒரு 2.1 ஹோம் தேட்டர் மேக் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம அதுக்கான தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு 2.1 20-30 ஐசி போர்டு ஒன்று எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 12012 3 ஆம்பில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கலாம். அடுத்து 3 இன்ச் ஸ்மால் ஸ்பீக்கரில் 2 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 இன்ச் சப்வூஃபர் 1 எடுத்துக்கலாம். அடுத்து யூஎஸ்பி போர்டு 1 எடுத்துக்கலாம். அது தொடர்ந்து 100K ஒரு வால்யூம் கண்ட்ரோல் 1 எடுத்துக்கலாம். இது வந்து பேஸ் கண்ட்ரோலுக்காக. நெக்ஸ்ட்டு மெயின் வால்யூம் கண்ட்ரோலுக்காக 47K 1 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த போர்டோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா 2.1 ஹோம் தேட்டருக்காகவே மேக் பண்ண போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 20-30 3 ஐசியை கொண்ட 3 சேனல் உள்ள போர்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த போர்டிலே பார்த்திங்கன்னா சப்வூ ஃப்ரீ செக்ஷன்னு அதிலே கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 வோல்ட்டுக்கான ரெகுலேட்டிங் ஐசி அண்டு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் எல்லாமே இதிலேயே கொடுத்துருவாங்க. 2.1 ஹோம் தேட்டருக்கு கொஞ்சம் ஒர்த்தபலான போர்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லோ காஸ்ட்டில் இந்த போர்டு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதில் வந்து நம்ம இப்போ பவர் கனெக்ஷன் சாரி ஒயரிங் கனெக்ஷன் எல்லாமே பார்த்துடலாம். இந்த போர்டில் கனெக்ஷன் பாயிண்ட் எல்லாமே போர்டிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நாம் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருக்கான அவுட்புட்டு, அதாவது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கருக்கான அவுட்புட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. 2 கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ணாதனால நம்ம மேலேருந்து எடுத்துக்கலாம், அண்டு கனெக்ட் பண்ணியிருந்தால் நம்ம இந்த கீழேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து வால்யூம் கண்ட்ரோல், மெயின் வால்யூம் கண்ட்ரோல், அதாவது பார்த்திங்கன்னா கிரிட் லைன் இதில் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா 2 சேனலுக்கான கிரிட் லைன் அதில் இருக்கும், லெஃப்ட்டு ரைட்டு. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பேஸ் கண்ட்ரோல், அதாவது பார்த்திங்கன்னா சப்வூஃபரோட பேஸு குறைக்கிறதுக்கு ஏற்றுறதுக்காக அதில் ஒரு வால்யூம் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். அது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் நமக்கு ரெகுலேட்டிங் ஐசி கொடுத்துருக்காங்க, 5 வோல்ட்டுக்கான ரெகுலேட்டிங் ஐசி. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர 3 வயரை வந்து நம்ம இந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணிக்கணும். நடுப்புற பார்த்திங்கன்னா கிரவுண்டு, அந்தண்ணே இந்தண்ணே பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் வர இன்புட்டை நம்ம அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கான அவுட்புட், சப்வூஃபருக்கான 2 லைன் வரும், ஒன்று கிரவுண்டு ஒன்று சப்வூஃபர் அவுட்டு. அது ரெண்டுத்தையும் 2 வயரையும் நம்ம அதில் கனெக்ஷன் பண்ணிக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 வோல்ட் ரெகுலேட்டிங் ஐசி பக்கத்தில் நம்ம வந்து ஒரு 100 UF கெப்பாசிட்டி ஒன்று கனெக்ஷன் பண்ணிக்கணும். அதில் அவங்க கனெக்ஷன் பண்ணல, நம்ம கனெக்ஷன் பண்ணுறது பெஸ்ட்டு. அந்த கெப்பாசிட்டியை கனெக்ஷன் பண்ணிட்டு கெப்பாசிட்டி ப்ளஸ்லேருந்து கிரவுண்டையும் சாரி ப்ளஸ்லேருந்து ப்ளஸ்ஸையும் கிரவுண்ட்லேருந்து கிரவுண்டையும் நம்ம எடுத்துக்கலாம் மைனஸ்லேருந்து. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைடில் வந்து காமிச்சிடறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கு மேலே உள்ளது சப்வூஃபர் அவுட்டு. அதுக்கு சாரி இந்த சைடு பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டுக்கான அவுட்புட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் கண்ட்ரோலு, அந்தன்னு பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல். இவ்வளோ தான் நம்ம கனெக்ஷன் பண்ண போகிற இப்போ கனெக்ஷன் பாயிண்ட்டு. ஆ, இதை மறந்துட்டேன். அதுக்கு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பீக்கர் லெஃப்ட் ரைட்டுக்கான அவுட்புட்டு. நம்ம வந்து கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால நம்ம மேலேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லா பொருளையும் இதில் கனெக்ஷன் பண்ணி எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கும்போது மேக்ஸிமம் 5 ஆம்பில் வாங்குறது பெஸ்ட்டு, 12012 இருந்தாலும் எதாக இருந்தாலும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீளம் சாரி மஞ்சள் பச்சை ஒயர் வந்து பார்த்திங்கன்னா டிசி அவுட்புட்டு, இந்த பக்கம் ரெட் கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஏசி இன்புட்டு. ஓகே, இப்போ வந்து இந்த 3 வயரையும் நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், அதாவது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஒயர் கனெக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல வந்து நம்ம இந்த 3 வயரையும் கனெக்ஷன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மஞ்சள் ஒயராக 2 மஞ்சள் ஒயரையும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் கனெக்ஷன் பண்ணிவிட்டு நடுப்புற இருக்கும் கிரவுண்டு, அந்த கிரவுண்டில் வந்து நம்ம இந்த க்ரீன் கலர் ஒயரை நம்ம அதில் சால்டிங் பண்ணிடலாம். வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போகுதுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஒயரை போர்டில் கனெக்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வால்யூம் கண்ட்ரோல், மெயின் வால்யூம் கண்ட்ரோல் வந்து கனெக்ஷன் பண்ணிடலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா 47K ஒரு வால்யூம் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். இந்த வால்யூம் கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா நான் வந்து அவுட்புட் லைனு, அதாவது பார்த்திங்கன்னா அவுட்புட் லைன்னா கிரிட் லைனும் அண்டு கிரவுண்டையும் நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. இதில் வந்து வால்யூம் கண்ட்ரோலில் வந்து இன்னும் 2 ஒயர் தான் கனெக்ஷன் பண்ணோம் இன்புட்டு.
இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை ஒயர் வந்து கிரிட் லைனு, பச்சை ஒயர் ரெண்டுமே லெஃப்ட்டு ரைட்டு கிரிட் லைனு, அண்டு ப்ளூ ஒயர் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌண்டு. இந்த மூணுத்தையும் நம்ம வால்யூம் கண்ட்ரோலுக்கான இடத்துல நம்ம சால்டரிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ட்ரிபிளுக்கான, சாரி பேஸுக்கான வால்யூம் கண்ட்ரோல். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100K எடுத்திருக்கோம். 100K வந்து மூணு ஒயரை நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. கிரவுண்டுக்கு வந்து நீளம், அண்டு ஃபஸ்ட்டு செகண்டு வந்து நம்ம ரெட்டும் மஞ்சளும் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற மாதிரியே நம்ம அந்த போர்ட்லேயும் நம்ம கனெக்ஷன் பண்ணிடலாம். கிரவுண்டு ஒயரை வந்து நம்ம கிரவுண்டு செக்ஷனில் கனெக்ஷன் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஓகே ஓகே, இந்த சால்டரிங் பண்ணுற விஷயம் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா அதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி போர்டு. யூஎஸ்பி போர்டுலேருந்து நம்ம எல்லா ஒயரையும் கனெக்ஷன் பண்ணிச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சாரி ப்ளஸ்ஸு கிரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸுக்கு வெள்ளை ஒயரும், கிரவுண்டுக்கு வந்து அந்த பிளாக் ஒயரையும் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இது எப்படி சால்டரிங் பண்ணும் பார்த்திங்கன்னா, அதில் வந்து இதிலேயே நம்ம எப்போவுமே வழக்கம் போல் பண்ணுற மாதிரி தான். அதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு, ரெண்டாவது கிரவுண்டு, மூணாவது அவுட்புட்டு, அந்த மாதிரி நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டு அவுட்புட் பின்னில் வந்து அந்த வெள்ளை ஒயரையும் அண்டு கிரவுண்டு பகுதியில் வந்து அந்த கருப்பு ஒயரையும் நம்ம சால்டரிங் பண்ணிக்கலாம். இப்போ அது சால்டரிங் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு, அதாவது பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்ட்லேருந்து வர அவுட்புட்டு மூணு வரும், லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு. அந்த மூணு வயரையும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வால்யூம் கண்ட்ரோலில், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம 47K வால்யூம் கண்ட்ரோல் வச்சுருந்தோங்களா, அதில் வந்து இன்புட்டு ஃபஸ்ட்டு பின்னில் வந்து நம்ம இந்த லெஃப்ட்டு ரைட்டையும் கனெக்ஷன் பண்ணிடலாம். அண்டு அந்த ப்ளூ ஒயர் வந்து கிரவுண்டு, அந்த கிரவுண்டு வந்து நம்ம இந்த வால்யூம் கண்ட்ரோல் கிரவுண்டு கனெக்ஷன் பண்ணுற இடத்துல அந்த ப்ளூ ஒயரையும் நம்ம கனெக்ஷன் பண்ணிடலாம். இந்த வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், நம்ம எப்போதுமே ஆம்ப்ளிஃபயருக்கு கனெக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இதுலேயும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்வூஃபரை கனெக்ஷன் பண்ணிடலாம். சப்வூஃபர் ஒரு ஒயர் கனெக்ஷன் பண்ணிட்டேன் கிரவுண்டில், அன்று மற்றொரு ஒயரையும் வந்து நம்ம அந்த சப்வூஃபரோட அவுட்புட்டில் அவுட்புட் பின்னில் நம்ம சால்டரிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 3W ஸ்மால் ஸ்பீக்கர் வந்து நம்ம இதில் அதை பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு பின்னில் நம்ம ஒரு ஒயர் மட்டும் தான் கனெக்ஷன் பண்ண போகிறோம், கிரவுண்டு மட்டும் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பீக்கர் வச்சு செக் பண்ணி கட்டுறதுனால நம்ம ஒரு ஒயர் கிரவுண்டு ஒயர் மட்டும் நம்ம சால்டரிங் பண்ணிடலாம். ஏன்னா லெஃப்ட் ரைட்டை மாற்றி மாற்றி டெஸ்ட் பண்ணி கட்டுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், அதனால் நம்ம ஒரு ஒயர் மட்டும் சால்டரிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லா கனெக்ஷன் முடிச்சாச்சு, போர்டு அசம்பிள் பண்ணிட்டு நம்ம இப்போ டெஸ்டிங் போயிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறது தான் அந்த ஏசி கார்டு ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஏசி கார்டு வந்து அந்த ஃப்ளக் டைப் தான் எடுத்துருக்கோம், ஆல்ரெடி நம்ம மற்ற வீடியோவில் காட்டுற அதே பின்னு தான். ஓகே, அந்த பின் எடுத்து நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ரெண்டு ஒயரை வந்து அதில் கனெக்ஷன் பண்ணி நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வால்யூம் கண்ட்ரோல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபரு, சப்வூஃபர் செக்ஷன் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறோம். லைட்டாக இந்த சப்வூஃபர் ஸ்பீக்கர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, அதனால தான் கொஞ்சம் பெருபருன்னு சவுண்டு வருது. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து நம்ம நார்மலாக கடையில் 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு வாங்குகிற 2.1 ஹோம் தேட்டரோட குவாலிட்டி உள்ள போர்டு தான். இதுவும் ரெண்டும் ஒரே யூவனாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த லெஃப்ட் ரைட்டு சரௌண்ட் ஸ்பீக்கரை நம்ம கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுற போகிற சைடு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது இதை முடிச்சுட்டு ரைட் சைடு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ரைட் சைடு செக் பண்ணி பார்க்கலாம்.